அப்படியுமா? அதுதான் சாப்பிடுங்களா நீங்க? ஐயா சாப்பிட்டாருக்குள்ளே போறோம். ஐயா வந்து ஒரு நம்பிக்கை வந்து சாப்பாடு வேணாம் வந்துரு, அதான்டா கவலையா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு பசி ஆடுறாங்க. அது போதும், வந்து கோயிலுக்கு வர பிள்ளைல பார்த்து தங்கம் பண்ணலாம் சொல்றானா? அதுல வந்து ஒரு அம்மா வந்து கேட்டா, தம்பி சாப்பாடு முடிஞ்சா? என்ன மறந்துட்டேன் ஒரு பாட்டு. ஒரு அம்மா வந்து பக்கத்துல இருந்துக்கிறாங்க. ஐயோ எவ்வளவு கவலையா இருக்கு, எப்படிடா கொடுத்து முடிப்போம்னு சொல்லிட்டு ரோட்ல யோசிச்சு கொண்டிருக்கேன். ஆனால் உள்ளே வந்து குழஞ்சி 150 1500 சாப்பாடு தான் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துக்கலாமான்னு நான் யோசனையாக இருக்கேன். ஆனால் உண்மையை பாருங்கள், இந்த லைனில் இருக்கு பாருங்க, ரெண்டு சைட்லேயும் வந்து தரும கொடுக்குறாக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தானாங்க சாப்பாடு கொடுக்க வந்து நாங்கள் முயற்சி செஞ்சினாங்க. ஆனால் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து கொடுக்கலாம் போச்சு. தரும கொடுக்குறாக்களுக்கு வந்து கொடுத்து முடியவே இல்லை. அருவாசி லைன் கூட போ, ஒரு லைனே ஒழுங்காக முடிக்கலாப்பா. அருவாசி தான் முடிச்சு, நீ என்ன செய்யுது? சிலவங்க வாங்கினாங்க, திருப்பி திருப்பி வாங்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு நான் கேட்கானே என்ன? வணக்கம், நல்லா இருக்கிறேன். அது எப்படி ரோட்ல குறுக்க போடு? சட்டத்துக்கு முறை நீங்க வரங்க, ரோட்ல குறுக்க போடுல. உண்மையில இந்த சாப்பாடு வந்து பசி என்று வரவங்களுக்கு கொடுத்ததாண்ட அது அவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப சாப்பிட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அது உண்மையில வந்து ஒரு தானமா இருக்காது. என்ன சாப்பிடுங்க, என்ன நல்ல சொக்கா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து வைஷ மனுஷான். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். அதாவது இப்போ மண்டூரில் என்னத்துக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் நேற்றைய காணொலியில் என்ன சொல்லியிருப்போம், என்ன மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயம் என்ன திருவிழா வந்து நடக்குது நாளை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தீர்த்தம் என்ன 10ஆம் தேதி முடியுது, என்ன 10ஆம் தேதி வந்து முடியுது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் வந்தாக்கள் நடந்து கோவிலுக்கு போவாங்க, என்ன நடந்தே வந்து கோயிலுக்கு போவாங்க. இப்போ ஹதிராத்துக்கு நடந்து போகிற மாதிரி ஓரளவு கொஞ்சம் தூரத்துலேருந்து நடந்து இங்கே வருவாங்க பாத யாத்திரையாக வந்து. அப்போ ஏன் நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து, ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு இதுக்காக வந்து சாப்பாடுக்கு சொன்னாங்க. யார் அப்படின்னு சொன்னால் வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய உதயகுமார் குடும்பம் அப்படின்றவங்க, திருமதி செந்தாமரை செல்வி பரமேஸ்வரன் அவரின் 31ஆம் நாள் அந்தியொட்டியை முன்னிட்டு இதை வந்து கொடுக்க சொன்னவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ நிறைய ஐடியா இருந்தது. இப்போ வந்து இப்போ ஒரு 51,000 ரூபா காசு வந்து மொத்தமாக வந்து அனுப்பியிருந்தவங்க, என்ன 51,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தவங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன், இப்போ சாப்பாடு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் டக்குனு வந்து கொடுக்கவே முடியாது, என்ன நிறைய அப்ரல் ஓட்டு தான் வந்து சாப்பாடு எல்லாம் வந்து கொடுக்கணும் இல்லங்களில் வந்து கொடுக்குறதுக்கு. அப்போ அவர் அண்ணாட்ட விளக்கமாக சொன்னான், அப்போ இது வந்து இப்போ இந்த காசுலாம் முந்தி நான் கதைக்கு வழி சொன்னான், இதுக்கு வந்து இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து
5000 ரூபா பெறுமதியான அந்த பொருட்கள் வந்து வாங்கி கொடுப்போம், நிவாரண பொருட்கள் வாங்கி கொடுப்போம், ஒரு கொஞ்சம் பேர் கொடுக்கலாம்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் வந்து உண்மையிலே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தம்பி, அன்னதானம் கொடுக்கறது இல்லாமல் வந்து அவங்களுக்கு உடன்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 8ஆம் மாதம் 16ஆம் தேதி வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்து 8ஆம் மாதம் 17ஆம் தேதி, நேற்று கொஞ்சம் வேலை காரணமாக வந்து எங்களால் வந்து கொடுக்க முடியாது போச்சுன்னு. அப்போ இன்றைய தினம் வந்து நான் கொடுக்கறது ரெடி பண்ணி பார்த்து சொன்னால் வந்து நேற்றே வந்து அதுக்குரிய சாமான் எல்லாம் வந்து வாங்கி எடுத்தோம், சமையலுக்குரிய சாமான் எல்லாம் வாங்கி எடுத்து ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வந்தனாங்க, சமைச்சு எடுத்துனாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 51000 ரூபா வந்து பணம் வந்து அனுப்பியிருந்தவங்க. நான் சொன்ன மாதிரி தான் உதயமார் குடும்பம் சுவிஸில் இருக்காங்க. இது வந்து நான் திரும்ப சொல்லணும்னா, திருமதி செந்தாமரை செல்வி பரமேஸ்வரன் அவர்களின் 31ஆம் நாள் அந்தியொட்டியை முன்னிட்டு வந்து இந்த சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லி அனுப்பியிருந்தவங்க. இப்போ கடையில் எடுக்கிறன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ எல்லாம் எப்படி இருக்குமானு தெரியாது தானே சாப்பாடு. உண்மைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சமைச்சா வந்து கொஞ்சம் இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டோம். இப்போ நிறைய அதில் வந்து இப்போ சாப்பாடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் கடைசியாக வந்து கொடுத்து முடியும் ஒரு பாஸ் எடுத்து உங்களை பிரித்து காட்டும் என்ன எப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாதிரியான சாப்பாடுங்கன்னு சொல்லிட்டு. அதில் இப்போ என்னென்ன இருக்குன்னு சொன்னால் வந்து இது சாப்பிட்டியா நீ கொடுத்து முடியுதா மக்களுக்கு வந்து கொடுத்து முடியாது கண்டிப்பாக ஒரு மாதம் சாப்பிட்டதா வேணும் வேணே. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கீரை சுண்டல் இருக்குது சரியா, கீரை சுண்டல், அடுத்து வந்து பருப்பு வெள்ளக்கறி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பயிட்டங்காயம் வந்து உருளைக்கிழங்கும் குழம்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரசம் பாயாசம் என்ன, அதாவது வடை பாயாசத்தோடு வந்து சாப்பாடு கொடுக்குறமே வந்து மறக்க சாப்பிட என்ன. இப்போ தான் ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ காருக்குள்ளே டிக்கிக்குள்ளே வந்து சாப்பாடெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 180 பார்சல் வந்து கட்டியிருக்கோம், அதாவது ஈஸியாக கொடுக்க முடியுமா இந்த பாருங்க. இடிக்கு ஃபுல்லாக இருக்கா அந்த தொங்கல் இருக்கு அப்படியே காட்டுங்க. ஓகே பாருங்க, இப்படி வந்து பேக்கில் கொடுத்துருக்கேன். பார்சல் வந்து இப்போ கொடுக்கக்குள்ள வந்து ஒரு மாதிரியாக இருக்குமேண்ணே, இதே ஏதோ ஒரு சொப்பு மேக்கில் போட்டு நாங்கள் கொடுக்கக்குள்ள வந்து வாங்கிக்கொண்டு அங்கே வச்சு சாப்பிடலாண்ணே. அப்போ அந்த ஒரு இதுக்காக வந்து நாங்கள் இப்படி ரெடி பண்ணிருக்கோம். தெரியுது இப்போ ரெடி பண்ணி எடுக்கணும்னா கஷ்டம், இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி ஆகுது. உண்மையிலே இதில் நடந்து போகிறவங்களுக்கு நான் பசுவோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்போம். அதே வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, இப்போ வந்து டக்குனு வந்து கொடுக்க போகிறவங்களை வந்து இப்போ சில பேர் வந்து வீடியோக்காக வந்து டக்குனு வாங்கிக்க மாட்டாங்க, இது வந்து சாப்பாடு கொடுத்து வீடியோவில் வந்து போடுறாங்க சொல்லிட்டு. ஓகே நல்ல விஷயம் தான் எழுதிடுறோம் அப்படின்னு. ஆமாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா? ஆ ஓகே ஓகே. பாட்டியம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்து போங்களேன் இந்தாங்கம்மா, சாப்பாடு கொடுதா முதலாவது பாட்டியம்மா வாங்க சாப்பாடுக்கு. இதில் பாயாசம் ரசம் சரியோ பருப்பு கறி, அடுத்து வந்து குழம்பு கறி எல்லாமே இருக்கு, சாப்பிடுங்கண்ணே நல்ல சொக்கா. ஓகே முதலாவது வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன் வேணே, கைமுழுத்தம் பண்ணியாச்சு. இது வந்து கொடுப்போம், அது வந்து அடுத்து வாராக கொடுக்கலாம் போயிட்டு கொடுக்கலாம் அண்ணே. ஆ அதனால் நம்ம அவடத்துக்கும் போவோம் சரி. அந்த அண்ணா கிட்ட சொல்லுவோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இது கொடுக்குறாங்க ஜூஸ்லாம் கொடுக்குறாங்கண்ணே, அதில் வந்து அடித்து கொடுக்குறாங்க, அவடத்து போவோம் நம்மண்ணே. ஏன்னா தெரிந்தானே இப்போ பழக்கம் இல்லாத இடம்ண்ணே, இப்போ நம்மளோட நபரேச்சு இல்லைனா பேசிப்பட்டு கொடுக்கலாம். இது இப்போ இங்கே வந்துருக்கு, எங்கள் ஊர்லேருந்து தள்ளி வந்திருக்கோம், கொடுக்கலாம் இதுதானே விலங்கு மண்ணிக்கலாம் அவங்களுக்கு என்ன. ஒரு இடத்துல ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்குரிய நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம். ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்லவருக்கான வழியை வரும் அப்படின்னு சொல்லாம வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளக்கிட்ட வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன வயிற்றில் கை வைக்கிறவங்க பசிக்குதா, சாப்பிட முடியாது நம்ம சாப்பிட்றவா. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு வந்து நன்றி சொல்லணும். நான் சொன்ன நான் இப்படி ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு வந்து பொதுவாக தான் வந்து கொடுக்க போகிறோம்னே, சாப்பாடு வந்து ஒரு அண்ணாரமாக வந்து கொடுக்க போகிற வந்து உண்மையில் வந்து இதை தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் வந்து சமைச்சு தந்தார், சுதர்சன் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சமைச்சு தந்தவர். அவர் வந்து 1 ரூபா காசு விடுவங்கிட்ட வாங்கல. இப்போ சிலவங்க வந்து சமைக்கிற இடத்த அந்த கூலியிட சாப்பாடுக்குள்ளே எடுப்பாங்க, 1 பாசல் நான் நினைக்கிறேன் 300 ரூபாய் அது என்ன எடுப்பாங்க போல எனக்கு தெரியல, அது கொடுத்தாங்க 70 ரூபாய் எடுப்பாங்க போலண்ணே தெரியல எனக்கு. இப்போ சாப்பாடு காசு வந்து எடுப்பாங்க, ஆனால் அவர் வந்து இலவசமாக வந்து சமைச்சு தந்தவர் சுதர்சன் அண்ணாவுக்கு இந்த இடத்துல நான் நன்றிகள் வந்து சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் இப்படி சொல்ல அவரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார், ஏன்னா அவ்வளோ வந்து ரெடி பண்ணேன், பாயாசம் இருந்து ரசம் இருந்து என்ன பயத்தங்காய் குழம்பு, அடுத்து வந்து கீரை எல்லாமே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி எல்லாமே சமைச்சது. நான் கடைசியில் வந்து காட்டுறேன் மேடம், இப்போ ரோட்டில் வச்சு அவுட்டு காட்டுறது சரியில்லை, எங்கேயா ஒரு இடத்துல ஒரு பாசி சாப்பிட்டு பார்த்தா போகணும். அண்ணாட வந்து உண்மையில் நல்லா சமைக்க முடியாதுன்ற ஒரு ஆளவர். இப்போ வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அந்த தாகசாந்தி கொடுக்குற இடத்த போய்ட்டு நாங்கள் கயச்சு போட்டோம், பிரிவு இல்லாமல் கயச்சு போட்டு அதில் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் வந்து குடித்து கொண்டிருக்காங்கண்ணே. அந்த இடத்துல நிப்பாடி வந்து சாப்பாடு உள்ள வந்து ஃபன்னாக இருக்கும், பொடி மாதிரி இருக்காங்கண்ணே, அவங்கள வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க, அவங்களை கயச்சு மாதிரி ஈஸியாக இருக்குமேண்ணே. அவடத்து போகும் ஓகே, அங்கே போயிட்டு நான் வீடு தருவோம்மா. ஓகே இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கோயிலையும் வந்து காட்ட முடிஞ்சால் வந்து காட்டுனாங்க, வாகனத்தை போட்டோம் போடுமேண்ணே.
இது வந்து கோயிலுக்கு போகிற அந்த ரோட் தான். இதில் வந்து தாக சாந்தியை வந்து வழங்குறாங்க இந்த இடத்துல, நிறைய பாருங்கள் இந்த இந்த இது வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்துருக்குறாங்க. இப்படி மாதிரி வந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இப்போ பகல் டைம் தானே, இவங்க சாப்பாடு அப்போ கொடுக்குறாங்க, யூஸ் ஆட கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க. பாப்போம் அங்கே. நாங்கள் இப்போ இங்கே ஜாயிண்ட் ஆகணும் வந்துடுறாங்க, இங்கேயே வந்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் வேணே, இது எங்களால் முடிஞ்ச அதிகமாக இல்லை, ஒரு 150 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுமே இருக்கு வேணே. ஏன் சொன்னால் வந்து இப்போ முதல் மா வந்து டக்குன்னு வந்து இந்த இல்லங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கலாது. இப்போ நம்ம மனசார வந்து கொடுக்கணும்னு சொன்னால் வந்து இப்போ எப்படி கொடுக்குறோன்னு சொன்னால் வந்து இப்போ இல்லங்கள்னு சொன்னால் வந்து காசு கொடுத்து அவங்களே வந்து சமைச்சு கொடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து அந்த பிள்ளையில் வேணே கொஞ்சம் பேர் அந்த சமைச்சு கொடுத்து அந்த உபாமை அந்த பிள்ளைகளுக்கு அதான் நடக்க முடியும்னா வந்து நம்ம வந்து பொறுப்படுக்கணும். பிற இந்த என்ன சொல்கிறது, சிக்கல் கொஞ்சம் கூட. அப்போ அதனால் வந்து காசையும் நம்ம கொடுத்துட்டு போனால் அவங்களும் சமைச்சு கொடுப்பாங்க. இது உண்மைக்கும் நல்ல, தேடி தேடி போய் சாப்பாடு கொடுக்குறது நல்லண்டா. பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறவங்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டியது இல்லை, பசியோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எங்கள்கிட்ட வந்து சாப்பாடு இருக்கு. ஏன்னா ஆனால் இப்போ அந்த கோவிலில் சில இது எழுதி தான் தர்மம் எடுப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளேருந்து என்ன அது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ எடுத்து அதை கொடுக்கக்குள்ளே சாப்பாடுக்குள்ளே பார்க்குறாக்கள்ந்த ஒரு இதாக நினைப்பாங்க. இது நம்மளோட வேலைன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து தான் கொடுக்கணும்னு தெரியும். வீடியோ எடுத்து கொடுக்கண்டா, இப்போ எங்களோட வேலை இதுதான் என்ன, ஏன்னா வீடியோ போட்டோடையே தானே ஒரு ஆளுக்கு வந்து உதவி சொல்லித்தாராங்கண்ணே. அதை இப்போ நாங்கள் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக அவங்க வெளிநாடுகளும் பார்த்துக்கொள்வாங்கண்ணே, அவங்களும் திருப்தியாக பார்ப்பாங்கன்னு. ஏன்னா வீடியோவில் யாராருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற முடியுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ கோயில்லையும் வந்து அந்த நேரம் கொடுப்பாங்க நினைக்கிறேன். என்ன நைட்டில் நைட்டே பகல் விடுவாங்களா, டேனர் கொடுப்பாங்கண்ணே. ஆனால் அந்த சைட் வந்து நடந்து வரவங்களுக்கு சாப்பாடு இல்லைடா, இஞ்சால பக்கம் நடந்து வந்தா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சால எங்கடா இஞ்சால பக்கம் போகுது, சவளக்கடை கல்முனை சவளக்கடை அந்த சைட் ஒன்று பாருங்களே வாகனங்களை. எங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கு, என்னடா கடைக்கிட்ட வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க போனோம்னா அவங்கள யூஸ் பண்ண அவங்கள வியாபாரம் போயிருட்டா, பசியோட வராங்கன்னு இதை சாப்பாட்டு பசி ஆறுனா அப்புறம் அவங்கள வியாபாரம் பிழைச்சி போயிடும், அதுவும் பாவம். காருக்குள்ள அந்த மனமே தூக்குதுனே. இந்த ரெண்டு அம்மாக்கள் போகிறாங்க சாப்பாடு பட்டி எடுத்து தூக்கி உள்ளே உள்ள வச்சுக்கலாம், காருக்குள்ளே தூக்கிக்குள்ளே இருக்கு, ஒரு ஒருக்கா கொஞ்சம் தூக்கி வச்சுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ சாப்பாடு எடுத்து உள்ளுக்குள்ளே சீட்லேயே வச்சாச்சுனே, அப்போ அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது வந்து ஈஸியாக இருக்கும். உண்மையில் இந்த சாப்பாடு வந்து பசியன்று வாரவங்களுக்கு கொடுத்ததாண்ட அதில் அது அவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ சாப்பிட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அது உண்மையில் வந்து ஒரு தானமாக இருக்காது. என்ன கோயில் வருது பக்கத்தில், அது கோயில் வந்துட்டு மண்டூர் கந்த சுவாமி அருள்மிகு ஸ்ரீ முருகன் பெருமானுடைய வருடாந்த மகோற்சவம் என திருவிழா இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்ளுக்கு வந்து போகலாது பாருங்க, முன்னுக்காடும் க்ரௌடாக இருக்கும். இந்த இந்த சக்கில் ஒரு ஐயா நிற்க, அதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அன்னைக்கு, பாவம் தானே அவங்களாம். வழிய பாரு என்ன அவன் உடப்பலாம் அவன் சைட்டில், அவனுக்கு அவதியான வசக்காரன வீடியோ பார்த்தாடா மெது நின்றுடாய், திருத்தி பிடிச்சி தர்றான். ஏறுங்க ஏறுங்க, ஓடுங்க ஓடுங்க. அப்படியே அது எப்படி ரோட்டில் குறுக்க போட்டு சட்டத்துக்கு முறை நினைச்சு பாருங்க, ரோட்டில் குறுக்க போட்டுல இதுதான்
அதுக்கு இந்த மக்களை பாருங்க இடம் கிடைக்குது மக்களுக்கு. நம்ம ஓடி போகுது எப்படியா குறுக்க போட ஏத்துரு பஸ்ஸாக இருந்தாலும் மக்களை பாருங்க எவ்வளோ நீ தனிச்சாங்களே மக்களை பார் எப்படி நம்ம விட போகிறோம். என்ன ஓட்டுண்டா வேறு அதுல ஒரு பஸ்கா வசம் விட்டா பார்க்கல அப்படின்ட்டு இப்படிடா குறுக்கு ஆ ரெண்டு அங்கே முன்னா அந்த வருஷம் பாரு நம்மள வச்சு சிட்டி வயசை பாருடா அஞ்சல் வாத்து மகளுக்கு ஆ அஞ்சல் வாத்து மகளுக்கு விளக்கட்டா பாரு குடும்ப சர வேணா ஆ காணுமா இந்த மெஷின் அங்கே அதான் கோவில் என்ன ஆனா கோவிலுக்கு அங்க போயிட்டு கொடுக்கறது சரியில்லை. ஆ ஜூஸ் கொடுக்காங்கடா அந்த இதுல அங்க அந்த அதுல ஜூஸ் கொடுக்காங்க அதுல நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்போம் அவங்க சோடா கொடுக்காங்க சோடா கொடுக்காங்க ஜூஸ் சோடா கொடுக்காங்க அப்ப நம்ம சாப்பாடு கொடுப்போம் மீரா என்ன ஒட்டி எடுத்து போவோம் பக்கத்துல பாக் பண்ணி போட்டுக்காரு நின்று அந்த ரெண்டு பேர் அக்கடை இருக்காங்க அவர்கள் எங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுமா ஆ ஐயா சாப்பிட்டீங்களா மகள் சாப்பிட்டீங்களா இல்லை ஐயா சாப்பிட்டாரா நல்ல சாப்பாடையா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு அதில் பாயாசம் ரசம் குழம்பு எல்லாம் இருக்கு ஐயாக்கு அம்மா சாப்பாடு எடுத்து வரலைங்க விளையாள பசியோடையோ எந்த இடம் விளையாடு ஓகே ஓகே விளையாளே என்ன ரிஞ்சான குடிச்ச ஐயா மூணு வரை வந்து யூஸ் குடிச்சா மதுல அப்ப சாப்பாடு நல்லா தான் சாப்பிடுங்க சோரியா அப்புறம் இருக்க என்ன கச்சாமிக்க வந்ததுங்களா கற்புறமா ஆ எந்த இடம் நீங்க சந்தி விளை நீங்க வந்தீங்களோ ஐயோ எல்லா வேலும் போறானே வெறியலுக்கு இது முடிய வெறியலு போயிருவீங்களா அங்க போகல கார் கொண்டு போயலாமா போகுது கொண்டு கோயிலுக்குள்ளே போறோம் ஐயா வந்து ஒரு நம்பிக்கை நான் வந்து கார் போயில அது நினைச்சுதான் போகாம இருந்தாங்கண்ணே உள்ள போய் பாப்போம் ஆனா போகுதாண்டா வாடா ஆட்டோ எல்லாம் போயிட்டு வருதா இல்ல
அந்த தர்மம் எடுக்கிறாங்களே கட்டாயம் வந்து கொடுக்குதான் வேண்டாம். என்ன சண்டை நடக்கா போலீஸ்கார கூட? ஓகே பாத்தீங்கன்னா வந்து இப்போ இதுதான் வந்து கோயிலுக்குள்ள போறதுக்கான வழி. ஏன்னா இப்ப கொஞ்சம் இருட்டானதான் போயிலடா, பகல் தானே இப்ப, ஆனா பகல்ல இந்த கிரௌடா இருக்கே. கடந்து வாராக சொன்னாங்க போறாங்க. அது 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 வேலுண்டு மயிலுண்டு சைட்லயே காட்டு காக்கல பக்தர்களை காட்டுங்க. பெய்து வார பக்தர் கடைய பதில சைட்ல துணிக்கடையிலே எங்க என்ட்ரன்ஸ் அங்க அங்க இருக்கா உனக்கு கோயிலுக்கு போற வழி? இல்ல என்ட்ரன்ஸ் அங்க பின்னுக்குடா, இந்த இது கோயிலுக்கு போற வழி தனி. அந்த மணித்தூண், மணித்தூணா என்ன சொல்ற? கோபுரம் ஒண்ணு கேக்குறேன். மணிக்கோபுரம், மணிக்கோபுரம் வானத்துல வராரு அடிச்சு வர்றாரு அவரு. நிறைய பேர் ஆக்கள் இருக்காங்களா? எந்த காலம் ஆகுது ப்ரோ? கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் கொடுக்கணும். எவ்வளோ அடுத்த போய் கொடுக்கலாம் தானே? ஆ ஓகே தம்பி, இப்படி மரியாதைடா பண்ணலைங்களா? தம்பி கொஞ்சம் பின்ன பாருடா. தம்பி ஓடியா ப்ரோ சொல்றா போய் ஓமாம். என்ன கூட போய் ஆக்கிறதால கொடுக்கலாமா? கொடுக்கலானே இதுதான்டா ஆக்கள், இவங்க தானே கொடுக்கணும். ஒவ்வொரு சைட்ல குடுத்து போனோம் எடுத்துட்டு கொடுக்கலாம். கார் எடுத்தோம் கொடுக்கத்தான் எப்படி வச்சு தம்பி எங்க போப்பியா? சாப்பாடு அங்கே கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா? ஓகே இறங்க வாங்க. ரெண்டு விஷயத்தை பிடிங்க வர, அவளை கொடுத்து போவா ஒரு காலத்தில். எல்லாருந்தான் சாப்பாடு, எல்லாரும் சாப்பாடா, ஒரு ஆள் கொடுத்து போகலாம் இல்லை? ஆ அந்த ஒரு லைனை கொடுத்து முடிஞ்சு போவோம். ஆ ஓகே இந்தாங்க. ஆ இன்னொண்டா அதுதான் இவங்களை கொடுத்து முடிச்சது போறா மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒவ்வொரு பட்டி எடுத்துக்கணும் சரியா? ஒவ்வொரு பட்டி எடுத்துருந்தீங்கண்ணா சரி, முடிய முடியும் இருந்தாங்க. இன்னும் 150 கூட இருப்பாங்க இருந்தாங்க. பாட்டியம்மா அதுதான் அந்த சைட் வரும், நான் வரும். இவங்களை கொடுத்து முடிச்சு தேடுவோமே தம்பி. ஓகேவா அந்த சைடு இருங்களம்மா வாரம் சரியா? அதான் நீங்க அம்மாவுக்கா? சரி லைன் லைன்ல இருக்கிற ஆள் கொடுத்துட்டு வரோம்மா, லைன்ல இருங்க வரோம். நாங்க வரோம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே கொஞ்சம் கொஞ்சம் லைன்ல கொடுத்து வரேன். பாவம் அவங்க. ஓ
வாங்கிட்டீங்களா? வெயிலா தானே வந்தீங்க? ஐயோ அம்மா லைன்ல இருக்க கொடுத்து வரோம். இல்ல எப்படி அம்மா சாப்பிடுங்களா? ஓகே என்னண்டுதாமா கொஞ்சம் இது நமக்கு இல்லாம போகுறாத சோறு தானா? கொடுப்போம்மா, கொடுத்து முடிச்சா ரெண்டு தான் பாவம் தானே. சாப்பிடாம இருக்கீங்களோ ரெண்டு காலம் தானே முதல்ல கொடுத்து முடிவு போவோம்மா. ஏன்னா ஒரு ஆளுக்கே கொடுக்கணும். இல்லைங்க இல்லை கொடுத்து ஆ இல்லைங்க ஐயா ஐயோ எல்லாரும் கொடுக்கத்தானே மாவனும் இந்தாங்க ஐயா இந்தாங்க எல்லாரும் கொடுக்கத்தானே மாவனும் ஆ லைன்ல இருந்தீங்கன்னா தருவேனா சரியா? இந்தா இருக்கிறா அதில் கொடுத்து வரம்மா இருக்க. எனக்கு எல்லாரும் அவளே தான் இருக்கிறேன். என்ன கற்பு என்ன கொஞ்சம் கூட சமைச்சிருக்கா போடுக்கா? ஓகே இருக்கிறா அதில் கொடுத்து முடிப்போம். அங்கே கொடுத்துருமா? இங்க வரணும் உள்ள வரணும் போலுங்க. அங்க தொங்கல் தொங்கலுவாங்க. இருக்கிறாரு கொடுத்து வர இல்லைங்களா? சைட்ல இருக்கிறாங்க எல்லாரும் சைடு இல்லைன்னு சொல்லிடுறாய். சரி சாப்பிடுங்களா நீங்க? ஐயா சாப்பிட்டது தானே? ஐயா சாப்பாடு தான் நான் லைனா கொஞ்சம் முடிச்சுட்டு வரோம்மா, முடிச்சுட்டு வரோம்மா. சாப்பாடுமா சாப்பாடு அம்மா ரெண்டு தெரியல அம்மா ஒன்னு எடுத்து போகலாம் இருக்கா விடுவோம். முடியும் போல இருக்கு. அம்மா எங்க ஓட்டா தர தர அம்மா ஆளாந்து அம்மா வேலை இருக்கு. அம்மே கொண்டு வாங்க.
முடிஞ்ச என்ன பசங்க இருக்கிறேன் முடிஞ்சு இல்லைங்க வார் எடுத்து விடும் என்ன வணக்கம் நல்லா இருக்கிறேன் அடிக்கடி உங்களை இதைத்தான் பார்த்து ஐயோ நன்றியா பாருங்க ஓகே சாப்பாடு கொஞ்சம் கொடுப்போம் வந்து எங்க கொடுக்குற மாதிரி வேணுருக்கு விடணுமே முடிஞ்ச சாப்பாடு பொட்டி முடிஞ்சா என்ன பொட்டி இருந்தாலும் சொல்லு வெறும் பொட்டியா உள்ளுக்கு இல்லையா பொண்ணு சாப்பாடு முடிஞ்சியம்மா சிக்கல் இத பாக்கறேன் திருப்பி நாளைக்கு ஃபுல்லா லொரியில கொண்டு வரும் போல சாப்பாடுங்க சாப்பாடு எப்படா கொடுத்து முடிக்க என்ன காலையும் இல்ல மாத்தி கொடுக்க சாப்பாடு முடிஞ்சம்மா இப்ப மாறி தம்பி நன்றி தம்பி சரியா நம்ம கூப்பிட்ட உடனே வந்து ஓடி வந்து ஆரண்டு ஓரண்டு கேட்க தூக்கி தந்தானே பாரு போயிட்டு வர வேணா ஓகே இதுதான் கோயிலுக்கு போறதுக்கு நான் வழி பாருங்க பிரச்சனை இல்லையா வெட்டி தான் இவ்வளவு போயிட்டுனே அதுதானே ஆனா பாவம்டா இப்ப திருப்பி சாப்பாடு முடிஞ்ச சாப்பாடுக்குள்ள நம்ம கொடுக்காம இருக்குள்ள எனக்கு ஒரு கவலையா இருந்துச்சு திருப்பி லொரியில வந்து கொண்டு கொடுக்கணும் பிள்ளைக்கு அதுக்கு சமைச்செடுத்து வரணும்னு தெரியுதானே பிள்ளைங்க எடுக்க வேண்டிய ஆனா அந்த நீ சொன்ன மாட்டீங்க அந்த இந்த தர்மம் எடுக்கிறாக்களுக்கு வந்து கொடுத்து முடியவே இல்லை அருவாசி லைன் கூட ஒரு லைன் ஒழுங்கா முடிக்கலாப்பா அருவாசி தான் முடிச்சு நீ என்ன செய்யுது சிலவங்க வாங்குறாங்க திருப்பி திருப்பி வாங்குறாங்க நீ ஃபஸ்ட்டு அழகா ஒரு 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 அஞ்சு நிமிஷம் இல்லை ரெக்கார்ட் முடிஞ்சு 150 வாசம் இங்கே போலீஸ்காராக்கள் அடுத்து வந்து மருத்துவம் அந்த சம்மந்தமான வண்டியில் தான் கிடக்கு அது போனாச்சு நிற்கல வீட்டுக்குள்ளே இளவட்டில் இவளுக்கு பானு போய் நிற்கிறதுக்கு அந்த பொடியை மட்டுத்தால வந்து சாப்பாடு ஓடுதான் வேணே அவன் கண்டு கிடைக்கிறான் ப்ரோ நீங்களான்றது உடனே வந்து வழியாக தானே உண்மையில் மறக்கல தம்பிக்கு நன்றி ஒன்று சொல்லி போட்டு போனோம் வேணே அவளை பார்த்துக்குவோம் அவளை காலையில் ஐயா கல்றேன் ஓகே ஆனால் உண்மையை பாருங்க இந்த லைனில் இருக்குப்பா ரெண்டு சைட்லேயும் வந்து தருமம் எடுக்கிறார்கள் இருக்காங்க இவங்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்க வந்து நாங்கள் முயற்சி செஞ்சாங்க ஆனால் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து குடிக்கலாம் போச்சு அதான் தம்பி நிற்கலாம் அடுத்துல பார் அந்த அந்த தான் நீங்கள் தான் தம்பி நன்றியாம் நீ விட்டோடியா தான் உள்ள சாப்பாடு கொடுத்தாங்க ஓகே சந்தோஷம் கண கஷ்டம் இருந்தா வாரமா என்ன பேர் தம்பி சுமின் பீரியல் வருவா பிரச்சனையா ஓகேடா ஓகேடா பாய் என்ன மாதிரி நம்மளை ஊரா கேட்ட வரா கோயிலுக்கா நீ இப்போ கோயில் காட்டு நிலைமையில நாங்கள் இல்லை ஏன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் உளைச்சலா இது வந்து உளைச்சலுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இப்போ நாங்கள் இப்போ இந்த 180 சாப்பாடு வந்து எப்படிடா கொடுத்து முடிப்போம்னு சொல்லிட்டு ரோட்டில் யோசிச்சுக்கொண்டிருக்கே ஆனால் உள்ளே வந்து விளைஞ்சி 180 1500 சாப்பாடு தான் நாங்கள் ஒரு ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துக்கலாமான்னு நான் யோசனையாக இருக்கேனே சா இப்படித்தாண்டா அதில் வந்து ஒரு அம்மா வந்து கேட்டா தம்பி சாப்பாடு முடிஞ்சா என்ன மறந்துட்டேன் ஒரு பாட்டு ஒரு அம்மா வந்து பக்கத்தில் இருந்துருக்குறாங்க ஐயோ எவ்வளோ கவலையாக இருக்குது அந்த சாப்பாடு கொடுக்கலாகல காசு மாற்றி ஒரு 200 காசு அது இதை கொடுத்துக்கலாம் என்ன அவங்களுக்கு அப்படி கொடுத்துருந்தா என்ன சிக்கல் அதுவும் சிக்கல் தாண்டா அது பெரிய அடிபடி ஒன்று சண்டை அது இப்போ நான் சாப்பாடை கொடுத்துட்டு வரேன்னு நம்ம டாக்குலுங்க சொல்லவங்க கேட்காங்க இல்லைண்ணே இருக்கிற கொடுத்து விட்டுருக்கலாம் எனக்கு என்ன செய்யறது அந்த இடத்துல சாப்பாடு நான் கைப்பட்டு எடுத்து கொடுக்கறது அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க தெரியும் இதுல தெரியும் இதுல
எல்லாரும் கோயிலுக்கு வந்து கீரை கட்டமா இருக்குறாங்க, பாட்டி வாங்க. அம்மா பாக்குறாங்க என்ன கேமரா இருக்கிறாருன்னு. இது கோயிலுக்கு வரப்படியில் பார்த்து தங்கம் பண்ணலாம் சொல்றானா அந்த அண்ணன். மரக்கறி தொங்கலுக்கு வந்துட்டோமே. ஆனா வந்து நம்ம முந்தினாலும் நேற்று இப்ப சொல்லி இருந்தது ஞாபகம் இருக்கா? நேற்று தான் சொன்னேன். உண்மையில வந்து முருகப்பெருமான் நினைச்சிருக்கேன். நாங்க வாரத்து வரணும்னு நினைச்சிருந்தா முருகப்பெருமா கண்டிப்பா வந்து எங்களை கூப்பிடுவாங்க. கோயிலுக்கு வர வரதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து கடவுள் தருவான்னு சொல்லிட்டு கேட்டு அடுத்த நாளை வந்து சந்தர்ப்பத்தை வந்து தந்துட்டார். அதான் வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ஏன்னா இப்ப நாங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் வந்து அந்த கோயில்ல எங்களுடைய பாதத்தை வந்து நாங்க வைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுனே. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோவில். இது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேமஸான கோவில் என்ன மண்டூர் முருகன் கோவில். இதை வந்து சின்ன கதிரவாமன் சொல்லுவாங்கண்ணே. ஸ்ரீ கந்த சுவாமி ஆலயம் மண்டூரில் இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்கூல் புத்தகத்துலேயும் வந்து இந்த கோவில் சம்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க அண்ணே. அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் இது. அதனால பகலில் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஏன கதிரகாமம் தாந்தா அதே மாதிரி இது வந்து ஃபேமஸான கோவில் தான். அந்த இடத்துல சாப்பாடு எடுத்து திருப்தியாண்டா பைக்கு. ஓ ஐயாவுக்கு தானன்றிடணும். அரு இந்த ஐயாடா போய் சொன்னேன். அவர் சொன்னார் அப்ப மனே தம்பி அங்க கொடுத்தீங்கடா தம்பி கோடி புண்ணியம் தம்பி அங்க கொடுத்தீங்கடா. அதுக்கு இந்த மாதிரி உண்மையில எங்களுக்கு சாப்பாடு வந்து காணாம வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நான் உண்மையில ஒரு எப்படியும் ஒரு 1500 சாப்பாடு கொண்டு வந்து தான் காணும் போடுவீங்க. அதுவும் காணா 1500 அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டு போவாங்கண்ணே. நம்ம செய்கிற உதவி வந்து அந்த இடத்துல சாப்பிட்டு போவாங்கண்ணே. ஒருவேளை பசியாடுறாங்கண்ணே அது போதும். உண்மையிலே இது வந்து அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய அந்த உதயன் அண்ணாவினுடைய குடும்பத்தான் வந்து சாருமே. எங்களை யார் வந்து தொடர்பு கொண்டு சொன்னால் வந்து பாலன் அண்ணா. உங்களுக்கு தெரியும் பாலன் அண்ணா ஆறுன்னு சொன்னால் வந்து நாங்கள் 40 ஸ்கூலில் வந்து சாப்பாடு எடுத்தோம் மரக்கறி சாப்பாடு ஏன்னா அந்த சாப்பாடை வந்து ஒழுங்கு செஞ்சு தந்தவர் தான் எங்களுக்கு வந்து கோல் எடுத்து கதைச்சவர் தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இப்படி இது சம்மந்தமாக சாப்பாடு வந்து கொடுக்க ஆசைப்பட்றாங்க. அப்போ அவங்க பேசுகிறேன் தெரியுந்தானே அப்போ மனுஷன்ட்ட வந்து கொடுத்தா அதை வந்து செய்து முடிப்பாளன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து பாலனா எங்களை தொடர்பு கொண்டு இந்த காசை வந்து அனுப்பி வச்சுருந்தவங்க கிட்டத்தட்ட 51,000 ரூபானே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 180 பார்சல் எங்களை மேனேஜ் பண்ணி நாங்கள் அந்த அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து முடிக்கூடிய முடிச்சிருக்கோம். அதனால இப்போ கடையில் எடுக்க போனால் எத்தனை எடுக்கலாமே தெரியாதே. ஆ அது கூட தான் முடியும் அது எடுக்கல அது 180 எடுக்கலாமா 50 ரூபாய்க்கு சி. இப்போ நம்ம கடைசியில் நமக்கு சாப்பாடு கடை நம்மகிட்ட சாப்பாடு வர சொல்லு நாம ஒரு சாப்பாடு காட்டெடுத்து சாப்பாடுல சாப்பிடவே இல்லை. இப்போ சிலவங்க வந்து யோசிப்பாங்க தம்பியாக விடாதீங்கடா பொய்ய சொல்லாதீங்கடா நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் இப்போ வேலையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக என்ன சொல்கிறது எங்கள் எங்கள் நம்பிக்கையானவங்க இல்லை யாரு மேலே வந்து சத்தியமாக சொல்லுவோம் நாங்கள் சாப்பிடவே இல்லைன்னு. உண்மையில யோசிச்ச விஷயம் என்னன்னா அது எங்களுக்கு பசிக்கல எங்களுக்கு. ஏன்னா காலையில் வந்து என்ன இந்த மரக்கறி சூப்பா மரக்கறி அந்த சூப் குடிச்சால வந்து பார்த்துட்டு சொன்னால் வந்து வயிறு வந்து ஊதனமாக இருந்தது. அப்போ அப்போதைக்கு அப்பயே சாப்பிடணும்னு கேட்டுனாங்க. உண்மையில கேட்டினாங்க ஆனால் வந்து கேட்கக்குள்ள வந்து அப்போ ஒரு மனசில் நான் போய் சாப்பிட்றதுன்னே இது வந்து ஒரு தானண்டா. இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற விட வந்து அவங்களுக்கு கொடுத்து பிடிச்ச பிறகு சாப்பிட்றது வந்து ஒரு பாசலாக வந்து வேறு விஷயமேனே. அப்போ அப்படின்னுக்குள்ளே வந்து நாங்கள் சாப்பிடல உண்மையிலே அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் சாப்பிட்றான்னு சொன்னால் வீடியோவில் காய்ச்சிருக்க மாட்டேன். சாப்பாடை பற்றி ஞாபகம் வந்திருக்கேன் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அப்படியே தான் சாப்பிட விட தானே கழிச்சு நான். ஆனால் வந்துட்டு கடைசியில் எங்களுக்கே வந்து ஒரு பரிசு சாப்பாடு வந்து கிடைக்காம போச்சு. ஆ அது வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்ற விட அந்த இடத்துல அவங்க சாப்பிட்றதா வந்து அது வந்து அதுக்கு ஒரு பொருத்தமாக இருக்கும் என்ன. உண்மைக்கு நல்லண்டா அப்போ இப்போ சாப்பாடு வேணாம் வந்துரு அதான்டா கவலையாக இருக்கு. ஐயோ 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 நம்ம நினைக்கிறேன் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்படித்தான் அது வாக்கள் வந்து அதிக அளவில் வரக்குள்ள வந்து சாப்பாடு கொடுக்குள்ள வந்து தானே டக்குனு முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஆளும் வந்து அங்கே பிள்ளைகள் இருக்குது இங்கே வைஃப் இருக்குது ரெண்டு மூணு தாண்டு கேட்கக்குள்ள அந்த கைநட்டு கேட்கக்குள்ள நம்ம கொடுக்காம விட்டால் எப்படியா இருக்கு நம்மளோட மனசு சிவச்சு பார் கொடுக்க அப்படி கொடுக்காம விட்டால் நம்ம சாப்பாடு கொடுக்குறதுல அர்த்தமே இல்லை விளங்குதா.
அதுக்கு என்ன செய்யறது நம்ம? ஒன்றும் செய்யலாது. நானும் சொல்லி பார்த்து நம்ம அந்த லைனில் இருக்கிறவங்க கொடுத்து போவோம். ஏன்னா அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க இந்த லைனில் வந்து சாப்பாடு வருமானு அவங்களே வந்து இயங்க வச்சு வைத்து. ஆனால் ஒரு 150 பேர் பசியை வந்து இங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கேனே, அந்த வகையிலும் திருப்தி உண்மைக்கும் இந்த உதவியை செய்திருந்த சுவிஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உதயகுமார் என்ன குடும்பத்துக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதனத்தில் பால அண்ணாவுக்கும் வந்து நன்றிகளை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து சாப்பாடை வந்து எங்களை சமைச்சிருந்தேன், இலவசமாக வந்து சமைச்சிருந்தேன் அந்த அண்ணாவுக்கும் நான் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலே இவ்வளோ சாப்பாடு சமைக்கிறதுனா நினைக்கிறோம் 5000 வந்து 5000 இல்லைனா கூட கோக்கி கூட தான் இல்லை சார் என்ன, ஒரு 10000 மேலே இருக்கும் அண்ணே. அப்படித்தான் அப்படியே வந்து கொடுக்கணும் இல்லைண்ணா, சில டைம் கூட தானே வரும் நமக்கு தெரியாது. அவர் சொல்லலை தானே அமௌண்ட் எவ்வளோனு சொல்லலை. அப்போ நானும் வந்து நான் கொடுக்குறது மாதிரி நீங்கள் சொல்லுங்கண்ணா நான் காசு தரேன்னு சொல்லி நாங்கள் சொல்லுங்கண்ணா காசு தரேன் அப்படின்னு வந்து அவர் கடைசி வரைக்கும் சொல்லலை. தம்பி நீங்கள் மக்களுக்கு தானே உங்க கொடுக்க போறீங்க, இது என்னுடைய உதவியம் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. நானும் வந்து இதில் வந்து தான தர்மம் செஞ்ச மாதிரி இருக்கேனே, காசு கொடுத்து என்ன பண்ணாலும் வந்து சாப்பாடு வந்து சமைச்சு தந்தது வந்து அந்த அண்ணா தானே. அந்த வீட்டில் வந்து அண்ணாவுக்கும் நாங்கள் இந்த இடத்துல வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா காசு வாங்காமல் வந்து எல்லோரும் வந்து செய்து தர மாட்டாங்கண்ணே. அதை வந்து தனியொராள் கூப்பிட்டு அவர் அந்த யூனிவர்சிட்டி படிக்கிற ரெண்டு பேரும் கூப்பிட்டு விளங்குது, யூனிவர்சிட்டி படிக்கிற ரெண்டு பேரும் கூப்பிட்டு தான் சமைச்சவர். அப்போ வந்து எப்படி என்ன, அப்போ அதுக்கு வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, அப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளோம். ஏன்னா இது இப்போ நாங்கள் வெள்ளாளிகிட்ட வந்துட்டோம் மண்டூர்லேருந்து. உண்மையிலே சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல கொடுத்தாட்டாக்க கொடுத்து முடிஞ்சு சில இப்போ இல்லைங்க கோவில் நடந்தபடியெல்லாம் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வாய்ந்துச்சு. சரி ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். உண்மைக்கும் வந்து இந்த உதவி செஞ்சுருந்தேன் நான் மீண்டும் நிறைய தினம் சொல்லி உதயம் வருமானு சொல்லி சுவிச்சில் இருக்கிறேன். அவங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்படுறேன். ஓகே மக்கள், எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்னிடம் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.